டீச்சர் ஸ்டமக் கிட்ட தான் குச்சி இருக்கு சார். அடிக்கிற அடியில படிப்பும் வரும் ஒழுக்கமும் வரும். அடிச்சு ஏதாவது இட விட மாயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். தம்பி 5 ரூபாய்க்கு கடலை கொடுப்பா. இதை கொடுக்குறேன் சார். உங்களுக்கு கல்யாணம் சார். உங்களுக்கு இல்ல வேணாம் சார். அடிச்சா ஏதாவது இட விட மாதிரின்னு சொன்னீங்களே, இந்த பையனை அடிக்காம என்ன பண்றது? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கான். இதில் இவங்க அப்பா இவனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பா இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. நீலாம் எதுக்குடா உயிரோடு இருக்க? இந்த ட்ரெயின்லேருந்து இவ்வளோ செத்து போட. ஹலோ, குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹலோ, அது எங்களுக்கு தெரியும். உங்கள் வேலையை பாருங்கள். சார், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சார் கிளாஸ் எடுக்கிறீங்க? சோசியல் சயின்ஸ். சார் நீங்க? தமிழ். ஏன் டியூஷன் சேர போறியா? சார் நீங்க? சயின்ஸ். சார் நேஷனல் தமிழ் இருந்து யார் சார்? சார் க்வெஸ்சன் கேக்குறீங்களோ, ரவீந்திரநாத் தாகூர். சார் அது என்ன லாங்குவேஜ் சார்? பெங்கால் இல்ல இந்தி. இந்திடா இந்தி. சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார் ஜனகணமனுக்கு என்ன சார் அர்த்தம்? சார் தமிழ் தேவாதுக்கு என்ன சார் மீனிங்? தமிழ்லயே இருக்கேப்பா. அதான் சார் அதோட அர்த்தம் என்ன சார்? அர்த்தம் சார் சிலந்தி எதனால சார் வலை கட்டுது? தங்கறதுக்காக கட்டுது சார். உங்களை மாதிரி டீச்சர்ஸ் ஆனதான் சார் நானும் ஃபெயில் ஆனேன். இது கூட தெரியாம நீங்களே உயிரோடு இருக்கமா? நான் ஏன் சார் உயிரோடு இருக்கக்கூடாது? கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியாதா? அண்ணா கொஞ்சம் கீழே குனிங்க அண்ணா. அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாதுண்ணா. என்ன சார் மூடோட்டோட வரீங்க? அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கப்பா. அப்பா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தான்ப்பா ஃபெயில் ஆயிட்டேன். அடுத்த ட்ரிப் கண்டிப்பா பாஸ் ஆயிடுறேன்ப்பா. மார்க் தானே, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்துக்கலாம். அப்பா நேஷனல் அந்த மீனிங் தெரியுமாப்பா? ஆ ஜனகணமனக்கு அர்த்தம்ப்பா.